அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு தெரியுமா, டிப்ரெஷனால ஒருத்தருடைய கனவுகள் 4-5 மடங்கு அதிகமாகும். அதாவது நார்மலா இருக்க டைம்ல உங்களுக்கு வர கனவுகளை விட டிப்ரெஸ்டா இருக்கப்போ அதிக அளவு கனவுகள் வரும். கனவுகள் எந்த அளவுக்கு முக்கியம், ஒருத்தருக்கு கனவுகள் வர்றதுக்கான காரணம் என்னன்னு எல்லாத்தையுமே போன வீடியோல பார்த்தோம். இந்த பதிவுல கனவுகளை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான 12 ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. முகம் தெரியாத ஒருத்தர், முன்ன பின்ன சந்திக்காத ஒருத்தர் கனவுல பார்த்ததா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையல்ல. உங்க கனவுல வர எல்லா மனுஷங்களுமே உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. நீங்க சந்திக்கிற 1000-கணக்கான முகங்கள்ல சில முகங்கள் மட்டும் உங்களுடைய சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகும். நமக்கு ஞாபகம் இல்லைனாலும் மூளை அந்த நம்பருடைய விஷுவல் இமேஜை ஸ்டோர் பண்ணிருக்கோம். நீங்க கனவு கண்டப்போ மூளை இந்த முகங்களை திரும்ப கொண்டு வரும். தூங்குறப்போ நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவ்ல இருக்கனால அதுல ஸ்டோர் ஆகியிருக்க முகங்கள் கனவுல வரும். முன்ன பின்ன பார்க்காத ஒரு முகம் உங்களுடைய கனவுல வர வாய்ப்பே இல்லை. நம்முடைய மூளைக்கு புதுசா ஒரு முகத்தை உருவாக்குற கெப்பாசிட்டி இல்ல. மனிதர்களுக்கு எப்படி கனவு வருதோ அதே மாதிரியே சில விலங்குகளுக்கும் கனவுகள் வரும். பர்டிகுலரா மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகள், எல்லாத்துக்குமே கனவுகள் வரும். உங்க வீட்டுல இருக்க செல்ல பிராணிகள், நாய் பூனை ஏதாவது இருந்தா தூங்குறப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தூக்கத்துல வாலாட்டுற மாதிரி, ஸ்மைல் பண்ற மாதிரி, அது கனவு காண்றது தெரியும். ஆனால் சில விலங்குகளால கனவுக்கும் நிஜத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சில ரிசர்ச்சர் சொல்றாங்க. நீங்க வளர்க்குற நாய்க்கோ பூனைக்கோ கனவுல நீங்க மிரட்டுற மாதிரியோ திட்டுற மாதிரியோ கனவு வந்தா அடுத்த நாள் அது உங்ககிட்ட சரியா விளையாடாது. கனவுக்கும் நிஜத்துக்கும் இருக்க வித்தியாசம் தெரியாததுனாலதான் இப்படி நடந்துக்கும்னு சில ரிசர்ச்சர் சொல்றாங்க. ட்ரீம்ஸால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? சில சமயங்கள்ல ஒருத்தருடைய கனவுகள் உண்மையாகலாம். அதாவது கனவுல கண்ட ஏதாவது ஒரு விஷயம் நிஜத்துல அப்படியே நடக்கலாம். கனவுல கண்ட ஒரு விஷயம் நிஜத்துல நடந்தா அது மேபி கோஇன்சிடென்ஸா இருக்கலாம், அல்லது பேட் மெமரியா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை லிங்க் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. ஆனால் பழங்கால கிரீக்ஸ் மற்றும் ரோமன்ஸ் கனவுகளால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு நம்புனாங்க. சில ரிசர்ச்சர்ஸ் ட்ரீம்ஸ் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது பாசிபிள்னு சொன்னாலும் இதை ப்ரூவ் பண்ண போதுமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் கனவுல வந்த சில விஷயங்கள் நிஜத்துல நடந்ததாகவும் எதிர்காலத்துல நடக்க போற ஆபத்து முன்னாடியே கனவுல வந்ததாகவும் பலரும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆபிரஹாம் லிங்கனோட அசாசினேஷன் அவருக்கே கனவா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம டைட்டானிக் கப்பல் மூழ்கினது, 9/11 அட்டாக்னு பல சம்பவங்கள் பலருடைய கனவுல முன்னாடியே வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு கனவே வரதில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எப்போவாது எனக்கு கனவு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா எல்லாருக்குமே தூங்குறப்போ கனவுன்றது கண்டிப்பா வரும். ஒரு இரவுக்கு 3-6 கனவுகள் வரை வரும். தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறப்போ 90% கனவுகளை நாம மறந்திருப்போம். மீதி இருக்க கனவுகள் முதல் 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். தூங்கி எழுந்திருக்கிறப்போ கனவுகள் ஞாபகம் இல்லைனாலும் சில சமயங்கள்ல திடீர்னு ஞாபகம் வரும். இதற்கு காரணம் என்னன்னா கனவுகள் மெமரியில ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த பர்டிகுலர் மெமரியை ட்ரிகர் பண்ற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதனால அந்த ட்ரீம் ஞாபகம் வரும்னு சில ரிசர்ச்சர் சொல்றாங்க. கனவு யார் யாருக்கு வராதுன்னா 4 மணி நேரத்துக்கு குறைவா தூங்குறவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தூக்கத்துல அடிக்கடி எந்திரிக்கிறவங்களுக்கு கனவே வராதுன்னு சொல்றாங்க. 95% மக்களுக்கு அவங்களுக்கு வந்த கனவுகள் எதுவுமே ஞாபகம் இருக்காதான். 1953 வரை டிஎன்ஏவோட வடிவம் எதுன்னு யாருக்குமே தெரியல. கனவுல கண்ட ஒரு இமேஜை வச்சு ஜேம்ஸ் வாட்சன்றவரு டிஎன்ஏ ஷேப்பை டெவலப் பண்ணினாரு. இது மட்டும் இல்லாம டெஸ்லாவோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜென்ரேட்டர், ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, பீரியாடிக் டேபிள்னு இப்போ பயன்பாட்டில் இருக்க பல விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் கனவுல வந்ததை அடிப்படையா வைத்து உருவாக்கினாங்க. உங்களுக்கு தெரியுமா, கூகுள் உருவாக்க அடிப்படையா இருந்ததே அதோட ஃபவுண்டர் லாரி பேஜுக்கு வந்த கனவு தான். 90% மறந்து மிச்சம் ஞாபகம் இருக்க 10% கனவை வச்சே இவ்வளவு செய்யறாங்கன்னா வந்த கனவு முழுசா ஞாபகம் இருந்தா பார்வை இல்லாதவங்களாலையும் கனவு காண முடியும். பிறந்ததுல இருந்தே பார்வை இல்லாதவங்களுக்கு விஷுவலா கனவுகள் வராது. சென்சரி காம்பனன்ட்ஸ் மூலமா டேஸ்ட், டச், ஸ்மெல் பேஸ் பண்ணி கனவுகள் வரும். இதுவே 5-7 வயசுக்குள்ளார பார்வை இழந்தவங்களுக்கு கனவுல விஷுவல்ஸ் வரும். 7 வயசுக்கு மேல பார்வை இழந்தவங்களா இருந்தா கனவுல அவங்களால பார்க்க முடியும். ஆனால் வயதாக அவங்களுடைய மெமரிஸ், அவங்களுடைய மெமரியில இருக்க இமேஜஸ் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இவங்களுக்கு பார்வை இருந்தப்போ பார்த்த முகங்கள் தான் கனவுல வரும். உங்களால உங்க கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும். கனவுல வர விஷயங்களை நீங்க நினைச்ச மாதிரி மாத்த முடியும். நீங்களே ஒரு மூவி ஷூட் பண்ணா எப்படி ஸ்டோரி லைன், எண்டிங் எல்லாமே உங்க விருப்பத்துக்கு மாத்தலாமோ அந்த மாதிரி உங்க கனவையே மாத்தலாம். இதை லூசிட் ட்ரீம்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்தா ஒருத்தரால 30 நிமிடங்கள் வரை லூசிட் ட்ரீம்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும். கேம்ஸ் அதிகம் விளையாடுறவங்களுக்கு நான் கேமர்ஸ் விட லூசிட் ட்ரீம் அடிக்கடி வரதா ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லூசிட் ட்ரீம் சில சமயங்கள்ல ரெகுலர் ட்ரீம்லயும் சடனா வரும், ரேண்டமாவும் வரும். இப்படி லூசி ட்ரீம் அடிக்கடி வரதுனால ட்ரீம்ஸை கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி பலருக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதா சொல்றாங்க. குரட்டை மற்றும் கனவு ஒரே நேரத்துல பாசிபிள் இல்ல. ஒருத்தரால குரட்டை விட்டுட்டே கனவு காண முடியாது. ஒருத்தர் தூக்கத்துல குரட்டை விடுறாங்கன்னா அந்த நபர் கனவு காணலன்னு அர்த்தம்.
கனவுல உங்களால படிக்க முடியாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா ட்ரீமிங் ரீடிங் ரெண்டுமே பிரெயினோட வேற வேற பகுதியில ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி கனவுல ஒருத்தரால டைம் பார்க்கவும் முடியாது. பிரெக்னன்சி டைம்ல ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகம் நடக்கிறதுனால மற்றவங்களை விட பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்களுடைய கனவுகள் கொஞ்சம் அதிகமா ஞாபகத்துல இருக்கும். இது மட்டும் இல்லாம கருவுல இருக்க குழந்தையால கூட கனவுகள் காண முடியும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு விஷுவலா கனவுகள் இல்லைனாலும் டச் மற்றும் சவுண்ட் பேஸ் பண்ணி கனவுகள் வரும்னு சொல்றாங்க. நமக்கு கலர்ஃபுல்லா கனவுகள் வர்றதுக்கு டிவி ஒரு முக்கிய காரணம்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. 1915 1950 வரை நடத்தின ரிசர்ச்ல மெஜாரிட்டி பீப்புள் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவு கண்டிருக்காங்க. ஆனால் 1960 இது முழுசா சேஞ்ச் ஆச்சு. கிட்டத்தட்ட 10% மக்களுக்கு இன்னமும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ட்ரீம்ஸ் வரதா ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்து வளர்ந்தவங்களுக்கு கனவுகள் பிளாக் அண்ட் ஒயிட்டா வரும். இதுவே கலர் டிவி பார்த்து வளர்ந்த குழந்தைகளுக்கு கனவுகள் கலர்ஃபுல்லா வரும்னு சில ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அப்போ மாடர்ன் கிட்ஸ்க்கு ஹை டெஃபினிஷன்ல கனவு வருமோ? ஆர்இஎம் ஸ்லீப் ஸ்டேஜ் தவிர மற்ற ஸ்டேஜில் வர கனவுகள் பிளாக் அண்ட் ஒயிட்டா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சில ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஒரு ஒரு 90 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் நமக்கு கனவுகள் வரும். லாங்கஸ்ட் ட்ரீம்ஸ் அதிகாலையில வரும். இந்த கனவுகள் 30 அதிகபட்சமா 45 நிமிடங்கள் வரை நீடிக்கும். ஒரு மனிதன் 75 உயிர் வாழ்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1/3, அதாவது 25 தூக்கத்துல கழிப்பாங்க. 6 கனவு காண்றதுல மட்டுமே கழிப்பாங்களாம். ஒருத்தர் 6 கனவு காண்றதுலே கழித்தாலும் தூங்கி எந்திரிக்கிறப்போ எல்லாருக்குமே அவங்க கண்ட கனவுகள் மறந்துடும். இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.